அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அச்சு முறுக்கு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1 கிலோ எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. சர்க்கரை 1/2 கிலோ பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை 2 எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தேங்காவை ஃபஸ்ட்டு பாலும் ரெண்டாவது பாலும் சேர்ந்து 450 ml எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் 1 கிலோ பச்சரிசியை நல்லா 3 தடவை கழுவிட்டு அப்புறமா 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு வடிகட்டியில் வடியை வச்சு வச்சிடணும். நம்ம வடியை வச்சுருக்க அரிசியை ஃபேன் காற்று படுற மாதிரி ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு அதில் அரிசியை நல்லா விரித்து போட்டுடணும். கரெக்டாக 20-30 நிமிஷத்துக்குள்ளே அரிசி நல்லா காஞ்சிரும். நம்ம அது காஞ்சிட்டான்னு செக் பண்ணுறதுக்காக கையை வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா அரிசி உதிர்ந்து வரும். இதுதான் அதுக்கு கரெக்டான பதம். அப்புறமா இந்த அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கணும். நம்ம வச்சுருக்க எள்ளையும் லைட்டாக கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வச்சுருக்க முட்டையை நல்லா மிக்சியில் அடித்து ஊற்றிடணும். வறுத்து வச்சுருக்க எள்ளையும் உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் வேணுன்னா கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா தேங்காய் பாலையும் உள்ளே ஊற்றிடலாம். நம்ம சலித்து வச்சுருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த அச்சில் வந்து மாவு பிடிக்காது. மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுட்டு அப்புறம் அந்த அச்சு முறுக்கு முக்கிற சைஸில் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடாக்கிட்டு அதில் அச்சு முறுக்கு அச்சியை போட்டுடணும். நல்லா அச்சி வந்து சூடாகணும். கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா எண்ணெயில் இருக்க அச்சி எடுத்து அந்த மாவில் 1/4 வாசி மூழ்கி எடுக்கணும். அது ஃபுல்லாக முங்கிடக்கூடாது. ஃபுல்லாக முங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அச்சிலிருந்து அது வெளியே வராது. அப்புறம் எண்ணெயில் வச்சுட்டு லைட்டாக அச்சி ஆட்டினீங்கன்னா தன்னால் அது கலந்து விழுந்துடும். அச்சிலிருந்து உங்களுக்கு விழலைன்னா ஸ்போர்க் ஸ்பூன் வச்சு லைட்டாக குத்தி விட்டால் விழுந்துடும் உங்களுக்கு. அப்புறமா அச்சியை மறுபடியும் அந்த ஆயிலே போட்டுடணும். இந்த பவுலில் இருக்க மாவையும் நல்லா ஸ்பூனை வச்சு ஒரு தடவை கலந்துட்டு அப்புறம் கீழே வச்சிடணும். இது ஒன்று ஒன்றா தான் செய்ய முடியும். அச்சு வந்து நல்லா ஹீட் ஆனால் தான் நமக்கு அதில் வந்து மாவு ஒட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க பவுலில் மாவு குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம மொத்தமாக கரைச்சி வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துக்கணும். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் விடக்கூடாது. இது லைட்டாக ப்ரௌனாக இருக்கும் போதே இது எடுத்துடணும். இது எடுக்கும் போது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்காது. இது வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அந்த சர்க்கரைக்கு இது அப்படியே நல்லா முருவி கிறிஸ்பி ஆகிடும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.